இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா முடிஞ்சாலும் டேட்டாவை மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம காமனா யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இதுக்காகவே நம்ம பல கடை ஏறி எந்த ஒரு கடையில ஓசி வைஃபை கிடைக்கும் அப்படின்னு ஏங்கணும். ஆனா அது ஒரு வைஃபை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எதுவும் இல்ல. இது சிங்கப்பூர்ல அவங்க அனுமதி இல்லாம நீங்க வைஃபை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மீது பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனை. அதே அந்த கடையோட ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா உங்களை 3 வருடத்துக்கு ஜெயில போட்டு. இதனால நீங்க சிங்கப்பூர்ல மட்டும் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இந்த வேர்ல்டுல விதவிதமா சைக்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்க. முழுக்க முழுக்க தங்கத்தாலே அமைக்கப்பட்ட ஒரு சைக்கிள் நீங்க பாத்திருக்கீங்க. ஆமாங்க, இந்த சைக்கிள் முழுக்க முழுக்க 24 கேரட் தங்கத்தாலேயே ஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி காரங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணி ஒரு சைக்கிள். இதை நாங்க வெளியே விட மாட்டோம். இந்த சைக்கிளை மக்களுக்காகவே கண்காட்சியாக பார்க்க வைக்க போறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாமலே வச்சிருக்காங்க. ஃபேக்ஸ் நம்பர் 3. இந்த உலகத்துல நம்ம பல ஹோட்டல் பார்த்தோம். ஆனா இந்த உலகத்துல ரொம்ப சின்ன ஹோட்டல் நினைச்சதோட அதிக வருமானம் கட்டுற ஒரு ஹோட்டல்னா மகாராஷ்டிரா. இந்த ஒரு ஹோட்டல் பாத்தீங்கன்னா முகமது ஹலாயம் அப்படிங்கறத நடத்திட்டு இது பார்க்க ரொம்ப சின்ன ஹோட்டலா இருந்தாலும் இதுல கிடைக்கிற வருமானம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க எனி டைம் ஆட்கள் வருவாங்க.